இந்தியாவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, இந்தியாவின் உண்மையான பிரச்சினை மக்கள் தொகை கிடையாது, வேலைவாய்ப்பின்மைதான் என்று AIMIM கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி கருத்து தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் நடைபெறவிருக்கும் நகராட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கான பொதுக்கூட்டத்தில் பேசிய ஓவைசி, இவ்வாறு கூறியதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும். எனக்கும் 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளன. பல பாஜக தலைவர்களுக்கும் 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாட்களாகவே RSSக்கு இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும், இந்தியாவின் உண்மையான பிரச்சினை மக்கள் தொகை கிடையாது, வேலைவாய்ப்பின்மைதான் என கூறிய ஓவைசி, எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று RSS தலைவர் மோகன் பகவத்திடம் கேள்வி எழுப்பினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களால் வேலைவாய்ப்பை உருவாக்கித்தர முடியாது, அதனால்தான் 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என ஓவைசி குற்றம் சாட்டினார். இந்திய மக்கள் தொகையில் 60% பேர் 40 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்றும், 2018 வேலைவாய்ப்பின்மை காரணத்தினால் ஒரு நாளைக்கு 36 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக நரேந்திர மோடியின் அரசாங்கத்தை ஓவைசி தாக்கி பேசினார்.